பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலவிதமான பலிகள் இடப்பட்டாலும் இயேசுவே பூரண பலியாக இருக்கிறார் என்று எபிரேயர் புத்தகம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்காக தம்மையே தியாகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருந்த எங்கள் அன்புள்ள தேவனே, உங்களுடைய அன்பை எண்ணி நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தர வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். பதிலீட்டு அரசன் சடங்கு என்று ஒரு சடங்கு அசிரிய பாபிலோனிய ராஜாக்களின் காலத்தில் நடந்ததாக தெரிகிறது. அசிரிய அரசர்களின் பதிவேடுகள் இதை பற்றி பேசுகின்றன. நாட்டிலே சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் என்றால் அங்கே ஆட்சி செய்கிற அரசின் மேல் கடவுள் கோபமாயிருக்கிறார் என்று அக்காலத்திலே நினைத்தார்கள். அந்த அரசன் மேல் இருக்கிற கோபம் நீங்குவதற்கு ஒரு சடங்கு நடத்தப்பட்டது. அந்த சடங்கைத்தான் பதிலீட்டு அரசன் சடங்கு என்று அழைத்தார்கள். எசரத்தோன், அசுர்பானிபால் ஆகிய அசிரிய அரசர்களின் காலத்தில் 16 கிரகணங்கள் ஏற்பட்டனவாம். அதில் 8 கிரகணங்கள் ஆபத்து இல்லாதவை என்று அவர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள். கிரகணத்தின் போது வியாழன் எனும் கிரகம் எங்கே இருக்கிறது என்பதை வைத்து அது ஆபத்தானதா ஆபத்து இல்லாததா என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆபத்துள்ளது என்று அவர்கள் தீர்மானித்தால் அரசனுக்கு பதிலாக இன்னொருவரை அரசனாக அவர்கள் முடிசூட்டுவார்கள். அந்த அரசனோடு சேர்ந்து ஒரு அரசியையும் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார்கள். அரசவை நடக்கும். ஆனால் உண்மையான அதிகாரம் உண்மையான அரசனிடத்தில் தான் இருக்கும். பெயருக்கு இந்த அரசன் அரசவையிலே அரசனாக இருப்பார். அவனை சுற்றிலும் 100 படை வீரர்கள் எப்போதும் இருப்பார்கள். அந்த படை வீரர்கள் இந்த அரசனின் பாதுகாப்புக்காக இருந்தார்கள் என்று சொல்ல முடியவில்லை என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவன் தப்பி போகாமல் இருப்பதற்காக இந்த 100 படை வீரர்கள் எப்போதும் இந்த அரசனை சுற்றிலும் இருக்கும்படியாக வைத்தார்கள் என்று சொல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் எவ்வளவு காலம் குறிக்கிறார்களோ அந்த காலம் வரைக்கும் இந்த பதிலீட்டு அரசன் அரசனாக ஆட்சி செய்ய வேண்டும். அவர்கள் குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு இந்த அரசனை பலியிட்டு விடுவார்கள். அவன் அரசனாக இருக்கிற காலத்தில் அவனுக்கு எல்லா சொகுசுகளும் வசதிகளும் கிடைக்கும். ஆனால் பிறகு அவனை பலியிட்டு விடுவார்கள். அப்படி பலியிடுவதன் மூலமாக உண்மையான அரசன் மேல் இருந்த கடவுளுடைய கோபம் தணிவதாக அவர்கள் எண்ணினார்கள். இதுபோன்ற சடங்குகள் பாபிலோன் ராஜாக்களின் காலத்திலும் நடந்ததாக தெரிகிறது. இயேசுவானவர் பலியானார் என்றால் இதுபோன்ற ஒரு பலியா? தேவன் நம்மேல் கோபத்தில் இருக்கிறார், அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பலியானார் என்று சொல்வதா, அல்லது இதன் அர்த்தம் வித்தியாசமானதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பலவிதமான பலிகளை அவர்கள் இட்டிருக்கிறார்கள். அவைகளுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது. பூமியிலே அந்த பலிகள் என்ன நிறைவேற்றுகின்றன என்று சொல்லப்பட்டதோ அது நிஜத்தில் இன்னும் பல மடங்கு வித்தியாசமாக நிறைவேற்றப்பட்டது. எபிரேயர் 9:23 இவர் வாசிக்கிறோம், பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் நடக்கிற சில சம்பவங்களுக்கு சாயலாக இந்த பூமியில் சில சடங்குகள் நடந்தன. அந்த சடங்குகளில் சுத்திகரிக்கப்படுகிற வேலை ஒன்று நடந்தது. அதை செய்வதற்கு இந்த பூமியில் பல மிருகங்களை பலியிட்டார்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற நிஜம் சுத்திகரிக்கப்படுவதற்கு இந்த பலிகள் போதாதவையாக இருந்தன. மேலான ஒரு பலி தேவைப்பட்டது. இந்த சுத்திகரிக்கப்படுதல் என்பது என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுத்திகரிப்பு எங்கே நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் பலி எந்த விதத்தில் பயனுடையதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பலிகள் குறித்த அநேக தகவல்கள் வேதாகமத்தில் இருக்கின்றன. என்ன பலியை எப்போது இட வேண்டும், எப்படி இட வேண்டும் என்கிற விளக்கங்கள் எல்லாம் லேவியர் ஆகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 5 முக்கியமான பலிகளின் பெயர்களையும் அந்த பலிகள் என்ன சுட்டிக்காட்டின என்பதையும் சுருக்கமாக நாம் பார்ப்போம். சர்வாங்க தகன பலி என்ற ஒரு பலியை குறித்து லேவியர் ஆகமம் 1 நாம் வாசிக்கிறோம், பலியிடப்பட்ட மிருகத்தின் அனைத்து பகுதிகளையும் பலிபீடத்தின் மேலே எரித்து விடுவார்கள்.
நம் பாவத்திற்கு பரிகாரமாக இயேசு தம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இந்த பலி சுட்டிக்காட்டுகிறது. அவர் தேவன், ஆனால் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் முக்கியமாக நினைக்காமல் ஒரு அடிமை போல இந்த பூமியில் மனுஷனாக வந்தார். மரணம் வரைக்கும் தம்மை தாழ்த்தினார் என்று பிலிப்பர் 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். முற்றிலுமாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் சாயலில் வாழ வேண்டிய நாமும் கூட மற்றவர்களுக்காக முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வேலை, நம்முடைய பணி இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கானது என்பதை நாம் நினைத்தோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல கேள்விகள் பறந்து போய்விடுகின்றன. எனக்காக என்று வாழும்போது தான் கேள்விகள் பல நம்மை பாதிக்கின்றன. நாம் வாழ்வது மற்றவர்களுக்காக என்கிற எண்ணம் எப்போது நமக்கு வருகிறதோ அப்போது ஒரு தெளிவு கிடைப்பதை நாம் பார்க்க முடியும். இயேசுவைப் போல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பலியும் இயேசுவை சுட்டிக்காட்டுவது என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அதே விதமான ஒரு வாழ்க்கையை நம்மால் முடிந்தவரை நாம் வாழ்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். முழு மனதோடு, முழு பலத்தோடு, முற்றிலுமாக. இந்த வார்த்தைகளை நாம் வேதாகமத்தில் பல இடங்களிலே பார்க்கிறோம். தேவனை தேடுவதாக இருந்தாலும் சரி, மற்றவரை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, நம்மை முழுவதுமாக நாம் ஒப்படைக்க வேண்டியதை இந்த சர்வாங்க தகன பலி சுட்டிக்காட்டுகிறது. போஜன பலி, பான பலி என்று 2 பலிகளையும் விட்டார்கள். போஜன பலியாக அப்பத்தை செலுத்தினார்கள், பான பலியாக திராட்சரசத்தை செலுத்தினார்கள். லேவியராகமம் 2 அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். அப்பமும் திராட்சரசமும் உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானவை. ஆனால் இந்த பலிகள் சுட்டிக்காட்டுகிற உண்மை என்னவென்றால் நாம் நித்திய வாழ்வை பெறுவதற்கு தேவன் நமக்கு என்ன தருகிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசுவானவர் கடைசி விருந்தின் போது அப்பத்தை எடுத்துப்பிட்டு இது என் சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார் என்று மத்திய 26:26 நாம் வாசிக்கிறோம். போஜன பலி இதற்கு அடையாளமாக இருந்தது. அதேபோல் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய திராட்சரசத்தை எல்லோரும் பானம் பண்ணும்படியாக சொன்னார். அந்த திராட்சரசமானது எல்லோருக்கும் மன்னிப்பு கிடைப்பதற்கான புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் என்று குறிப்பிட்டார். பான பலி இதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. இயேசுவானவர் எப்படி போஜன பலியாகவும் பான பலியாகவும் இருக்கிறாரோ அதுபோல நாமும் கூட இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கான போஜன பலியாக, பான பலியாக இருந்து தான் ஆக வேண்டும். அப்பம் சாப்பிடுவதால் நமக்கு பலன் கிடைப்பது போல வேதத்தின் இரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது நமக்கு ஆவிக்குரிய பலம் கிடைக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது ஆவிக்குரிய பலம் கிடைக்கிறது. அதை வேதாகமத்தின் வார்த்தைகள் நமக்கு தருகின்றன. அதனால்தான் பக்தனாகிய யோபு, எரேமியா போன்றவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சாப்பிட்டதாக சொல்கிறார்கள். தேவனுடைய தன்மையை புரிந்து கொண்டு அவருடைய ஆசை என்னவோ அதை செயல்படுத்தும் போது நாம் இந்த அப்பத்தை சாப்பிடுகிறவர்களாக காணப்படுகிறோம். இயேசுவானவர் கூட தம்முடைய சீடர்களிடத்தில் சமாரியாவில் ஒரு முறை சொன்னார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி நடப்பதே எனக்கு போஜனம் என்று குறிப்பிட்டார். ஆனால் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு, தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு, நீர் என்ன செய்ய சொல்கிறீரோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று இயேசுவானவர் எப்படி தன்னை ஒப்படைத்தாரோ அதுபோல நம்மை ஒப்படைப்பது இந்த போஜன பலியை சுட்டிக்காட்டுகிறது. பான பலியானது உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்கிற சூழ்நிலையை நமக்கு காட்டுகிறது. சமாதான பலி என்பது நண்பர்களோடும் குடும்பத்தோடும் சேர்ந்து உண்ணுகிற ஒரு ஐக்கிய விருந்து. விசுவாசிகள் மத்தியில் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டார். இயேசுவின் மாம்சத்தை புசித்தல், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுதல் என்று நாம் பார்த்தோம் அல்லவா, அது கூட இந்த சமாதானத்தை தான் சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டவர்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்கத்தான் ஆசைப்படுவார்கள். அப்படி சமாதானமாக இருக்க ஆசைப்படாமல் விரோதமான உள்ளம் இருக்கிறது என்றால் தேவனோடு அவர்கள் இன்னமும் ஐக்கியமாகவில்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. தேவனோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். நாம் இருளிலே நடக்கிறோம் என்று 1 யோவான் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த இருள் எதை குறிக்கிறது? அதே நிருபம் 2 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். மற்றவர்களை நாம் பகைக்கிறோம் என்றால் நாம் இருளிலே நடக்கிறோம். அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் சகோதரர்களை பகைக்கிறோம் என்றால்
நாம் நிச்சயமாக அவரோடு ஐக்கியப்படவில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் நாமும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டவர்களாக வாழ்வோம். சமாதான பலி இதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. பாவ நிவாரண பலி என்று ஒரு பலி இருந்தது. அது அறியாமல் செய்த பாவங்களுக்கான பாவ நிவிருத்திக்காக செய்யப்பட்டது. பாவ நிவிருத்தி என்றால் ஒப்புரவாகுதல் என்று பொருள். லேவியராகவும் 4:1-13 வரை பாவ நிவாரண பலியை பற்றி அநேக தகவல்களை பார்க்கிறோம். இது எல்லாவற்றிலும் ஒன்றை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் அறியாமையினால் இந்த பாவத்தை செய்தால் இந்த பலியிட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்படி அறிந்து அவர்கள் செய்வார்கள் என்றால் பாவ நிவாரண பலி அதற்கு பயன் தராது. இதை நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் பலியானது முற்றிலுமாக பூரணப்படுத்தவில்லை என்று வேதாகமம் பேசுகிறது. இயேசுவின் பலிதான் நமக்கு முழு விடுதலையை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை வேதாகமம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்படி அறியாமையினால் ஒருவன் பாவம் செய்வான் என்றால் அவனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு தேவன் சொல்லுகிற பலி எதுவோ அதை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு வர வேண்டும். அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தை எடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசுவார், அல்லது பிராகாரத்தில் இருக்கக்கூடிய தகன பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசுவார். அவர் செய்யும்போது பாவ நிவர்த்தி நடக்கும் என்று லேவியராகமும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. கொம்பில் இரத்தம் பூசும்போது பாவ நிவாரணம் நடக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொம்பில் இரத்தம் பூசுவதற்கும் ஒப்புரவாகுதலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை சற்று நேரத்தில் நாம் பார்ப்போம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்று எபிரேயர் 9:28 வாசிக்கிறோம். அறியாமல் மக்கள் செய்த பாவங்களுக்காக கிறிஸ்துவும் பலியிடப்பட்டிருக்கிறார். குற்ற நிவாரண பலி என்று இன்னொரு பலியை பற்றி லேவியராகும் 5:14-6:7 நாம் வாசிக்கிறோம். அதாவது இந்த பாவத்தை நாம் செய்திருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பிறகு வருத்தப்படுகிறோம், ஐயோ இதை செய்திருக்கக்கூடாது என்று வருத்தப்படுகிறோம். அப்படியானால் அந்த செய்த பாவத்திற்கான இழப்பீட்டை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நம்மை மன்னித்தாலும் கூட நாம் தவறு இழைத்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க வாய்ப்பு இருந்தால் அதை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று தெரிகிறது. அதை குறித்து கொஞ்சம் விவரமாக நாம் வாசிப்போமே. தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இழுக்கன் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன் என்று லேவியராகவும் 6:4-5 நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய காரியங்கள். அதை திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த முதலை கொடுப்பது மாத்திரம் போதாது, அதில் 1/5 அதிகமாக கொடுத்துவிட்டு குற்ற நிவாரண பலியை செலுத்த வேண்டும். குற்ற நிவாரண பலி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆசாரியன் தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஆசாரியன் என்ன சொல்கிறாரோ அதை குற்ற நிவாரண பலியாக கொடுக்க வேண்டும். தன்னால் பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த தொகையையும் அபராதத்தையும் அவன் செலுத்த வேண்டும் என்று லேவியராகமத்தில் வாசிக்கிறோம். அப்படி நாம் செய்யும்போது நாம் மற்றவர்களுக்கு இழைத்த அந்த கொடுமை நமக்கு மன்னிக்கப்படும் என்று வாசிக்கிறோம். இவ்வாறு இழப்பீடு கொடுத்து செலுத்தப்படுகிற பலி தான் குற்ற நிவாரண பலி. எனவே அறியாமல் செய்த பாவங்களுக்கு பாவ நிவாரண பலி, அறிந்து செய்தவற்றில் இழப்பீடு கொடுக்கக்கூடிய பாவங்களுக்கு குற்ற நிவாரண பலி என்று தெரிகிறது. திட்டமிட்டு செய்கிற கொலை குற்றம் போன்றவைக்கு பலி இல்லை. அதை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இழப்பீடு செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய உயிரைத்தான் கொடுக்க வேண்டும். அடைக்கலை பட்டணத்தை பற்றி பேசும்போது நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். அறியாமல் கல்லெறிந்தோ அல்லது ஏதாவது ஒரு அம்பை எய்தோ ஒருவர் இறந்திருந்தால் அடைக்கால் பட்டணத்திற்குள்ளாக அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அவன் கொல்லப்பட வேண்டும் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. இது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை மீறுகிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. அப்படியானால் இதுபோன்ற பாவம் செய்கிறவர்களுக்கு மன்னிப்பே இல்லையா? எடுத்துக்காட்டாக தாவீதை எடுத்துக்கொள்வோமே. தாவீது திட்டமிட்டு செய்த பாவங்களுக்கு அவருக்கு மன்னிப்பு இல்லையா? பலி எதுவும் இல்லை என்றுதான் அவரும் சொல்கிறார். பாருங்கள், சங்கீதம் 51 அவர் சொல்கிறார், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. வெறுமனே பலியை செலுத்தி நான் செய்த இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தார்.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சங்கீதம் 51:16-17 அவர் பாடுகிறார். ஆம், நாம் அறிந்து திட்டமிட்டு செய்கிற பாவங்களிலே இழப்பீடு கொடுக்க முடியாத பாவங்களை நாம் செய்திருந்தோம் என்றால் அதற்கு பலிகள் மூலமாக மன்னிப்பு இல்லை. இதைத்தான் பலியாக செலுத்தலாம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தான் நாம் பலியாக செலுத்த முடியும். எல்லா பாவங்களிலுமே இந்த மனது மாற்றம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதை வெறுமனே ஒரு சடங்காக செய்வோம் என்றால் அந்த பலிகளினாலே பிரயோஜனம் இல்லை. இயேசுவை நம்முடைய பலியாக நாம் ஏற்றுக்கொள்ளும்போது கூட இந்த மனமாற்றம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அந்த மனமாற்றம் இல்லாமல் பலியை செலுத்தினால் அது கொலை என்று ஏசாயா சொல்கிறார். அப்படிப்பட்ட பலிகளை விரும்பவில்லை என்று ஏசாயா மூலமாக தேவன் சொல்கிறார். இதில் எனக்கு பிரியமில்லை என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எனவே ஆண்டவருக்காக செய்கிற எதையும் வேறே சுயநல நோக்கங்களுக்காகவோ வெறும் சடங்குகளாகவோ நாம் செய்வோம் என்றால் அந்த சடங்குகளினாலே எந்த பயனும் இல்லை என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. தேவனை நாம் புரிந்து கொண்டு உண்மையான ஒரு உள்ளத்தோடு கூட இந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானது. நாம் செய்கிற வேலைகளை எல்லாம் அப்படி செய்கிறோமா என்று பாருங்கள். நம்ம முற்றிலுமாக தேவனுக்கு என்று ஒப்படைத்திருக்கிறோமா? ஒவ்வொரு பலியையும் யோசித்து பாருங்களேன். உதாரணத்துக்கு பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியில் எடுத்துக்கொள்ளுங்களேன். செய்த தவறுகளுக்காக பலியிடுதல். இயேசுவானவர் அப்படி பலியானார். நாம் அப்படி பலியாக முடியுமா? அடுத்தவருடைய பாரங்களை தன்மேலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், தன்மேலே சுமந்து கொண்டார் என்று வேதாகமம் சொல்கிறது. எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நாம் அதை செய்ய முடியும்? மற்றவருடைய பாவங்களுக்காக நாம் அடிபட்டு சாக முடியாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு இருக்கிற உயிர் நம்முடைய உயிர் இல்லை, பாவத்திற்காக தண்டனை பெற்றிருக்கிற உயிர். எனவே மற்றவர்களுக்காக நான் அதை கொடுக்க முடியாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் பலி என்கிற செயலின் தன்மை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நாம் எப்படியெல்லாம் பலியாக, ஜீவ பலியாக வாழ முடியும் என்பதை நாம் யோசித்தாக வேண்டும். ஒரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களை விட உடல்நிலையில் மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் வருகிறார். நீங்கள் தான் முதலில் ஏறி இருக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கை இருக்கிறது, அவருக்கு இருக்கை இல்லாமல் இருக்கிறது. அவர் வயதானவராக இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற தாயாகவோ தகப்பனாகவோ இருக்கலாம், அல்லது நோயாளியாக இருக்கலாம். அவரை பார்த்த மாத்திரத்தில் என்ன இந்தால் இங்கே வந்து விட்டார் என்று நாம் கண்களை வேறு பக்கமாக திருப்பிக் கொள்கிறோமா, அல்லது எழுந்து அவர்களுக்கு இடம் கொடுக்கிறோமா? அவர் படுகிற ஒரு கஷ்டத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் அனுபவிக்கிற ஒரு வசதியை அவருக்கு கொடுப்பதற்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஒரு உதாரணத்துக்கு தான் பேருந்தை நான் சொன்னேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்களிலும் நாம் யோசித்து பார்ப்போம். பரலோகத்தில் எல்லா வசதிகளோடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்த தேவன் இந்த உலகத்தில் பல பாடுகளை சந்திக்கத்தக்கதாக வந்து பலியானார் என்பதை நாம் படிக்கும் போதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று இதுதான். எனக்கு இருக்கிற வசதிகள் நியாயப்படி நான் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த வசதிகளை நான் பலியிட்டு மற்றவர்களுக்காக கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா என்கிற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அப்படி செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை என்றால் இந்த பலியை பற்றிய தகவல்களை நாம் படித்துக் கொள்வதெல்லாம் தேவனுக்கு அருவறுப்பானவை, தேவன் அவற்றை வெறுக்கிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். பலிகள் எல்லாம் வெறும் நிழல்கள் தான். இந்த பலிகளினாலே மனிதர்கள் பூரணப்படவில்லை என்று எபிரேயர் 10 சொல்லுகிறது. இந்த பூரணப்படுத்தல் எங்கே நடக்கிறது? அதைத்தான் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். பூரணப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? அதை இன்றைக்கு தயவு செய்து புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்கள். பூரணப்படுத்துதல் என்றால் என்ன? அது எங்கே நடக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இந்த ஆராதனையில் செய்யப்பட்ட பலிகள் எல்லாம் அந்த ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தவில்லை என்ற எபிரேயர் 9:9 வாசிக்கிறோம். அந்த பலிகளில் இயேசுவை நாம் பார்த்தால்தான் மனதில் அமைதி ஏற்படும். அதுவரைக்கும் மனதில் அமைதி ஏற்படாது. அது எப்படி என்பதையும் சற்று நேரத்தில் நாம் விளக்கமாக பார்ப்போம். வெறுமனே பலிகள் அல்ல, அந்த பலிகளிலே இயேசுவை நாம் பார்த்து
அதுபோன்று நானும் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தால்தான் நம்முடைய மனசாட்சி பூரணப்படும், மனதில் அமைதி இருக்கும். அப்படி ஒரு பலியிட்ட உடனே மனசாட்சி பூரணமாக மாறியிருந்ததென்றால் அதற்கு பிறகு பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். எனவே அதற்கு பிறகு பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நிறுத்தாமல் ஆண்டுதோறும் அவர்கள் பலியிட்டு கொண்டே வந்ததினால மனசாட்சி பூரணப்படவில்லை என்று தெரிகிறது என்று பவுல் வாதிடுகிறார். காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே என்று எபிரேயர் 10:4 சொல்கிறது. அதாவது ஒப்புரவாக்க மாட்டாதே என்று சொல்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டு பலியினாலே இந்த ஒப்புரவாகுதல் பூரணப்படுதல் உண்டாகவில்லை என்று வேதாகம் சொல்கிறது. அது ஒரு காரணத்திற்காக கொடுக்கப்பட்டது. வெறுமனே பலிகளை இடுவதனால இந்த ஒப்புரவாக்குதலோ அல்லது பூரணமாகுதலோ நடக்காது. அந்த பலிகளிலே இயேசுவை பார்த்தால்தான், தேவனை பார்த்தால்தான் இவை எல்லாம் நடக்கும். தேவன் நமக்காக என்ன செய்ய இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு இந்த ஒப்புரவாகுதல் பூரணப்படுதல் எல்லாம் நடக்கும். இது விளக்கமாக இயேசுவை பற்றி நாம் பார்க்கும்போது நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த பழைய ஏற்பாட்டு பலிகளினால பூரணப்படுதல் உண்டாகவில்லை என்பதனால இயேசுவானவர் பலியானார். பழைய ஏற்பாட்டு பலிகள் நிழலாக அவரைத்தான் சுட்டிக்காட்டின. அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனால பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று எபிரேயர் 9:26 சொல்கிறது. இயேசுவானவர் அந்த காலத்தை கடைசி காலம் என்று வேதாகமும் அழைக்கிறது. பாவங்கள் அதனால் நீக்கப்படுகின்றன என்று வேதாகம் சொல்கிறது. இயேசுவின் ரத்தம் எவ்வாறு பாவங்களை நீக்குகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் பாவம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று 1 யோவான் 3:4 சொல்வது நமக்கு தெரியும். அந்த வசனத்தின் முதற் பகுதி சொல்கிறது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இந்த இரண்டு வாக்கியங்களும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்கின்றன என்று பொதுவாக நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. பாவம் செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் என்பதும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று சொல்வதும் ஒரே அர்த்தம் இல்லை. அந்த முதல் பகுதி யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் என்கிற மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறது என்பதை நான் வாசித்து காண்பிக்கிறேன். எவ்ரி ஒன் ஹூ இஸ் டூயிங் த சின், த லாலெஸ்னஸ் ஆல்சோ ஹி டட் டூ, அண்ட் த சின் இஸ் த லாலெஸ்னஸ். இதில் ஒரு வார்த்தை வருகிறது, ஆல்சோ, அதுவும். இந்த ஆல்சோ என்பதற்கான கிரேக்க வார்த்தை காய். கிரேக்க வேதாகமத்தில் இந்த கை என்கிற வார்த்தை வருகிறது. தமிழில் இந்த ஆல்சோ என்கிற அல்லது கை என்கிற வார்த்தை வரவில்லை. அது வந்ததென்றால் அர்த்தம் தெளிவாக நமக்கு விளங்கும் என்று எண்ணுகிறேன். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தையும் மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். நியாயப்பிரமாணத்தையும் மீறுகிறான். அவனும் வந்தான் என்றால் அவனோடு வேறு யாரோ வந்தார்கள் என்று அர்த்தம் இருக்கிறது. இன்னும் நியாயப்பிரமாணத்தையும் மீறுகிறான் என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற பாவம் தவிர வேறு பாவமும் இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. அது என்ன பாவம்? அந்த பாவத்தை செய்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களாக நாம் வாழ முடியுமா? அப்படித்தான் பல சமயங்களை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் முக்கியம் என்று பேசுகிற நாம் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படை தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறோம். ரோமர் 13:10 இவர் சொல்கிறது, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அதாவது பாவம் என்பது அன்பு இல்லாமை. அப்படியானால் நமக்கு என்ன வேண்டும்? தேவன் மேல் அன்பு இருக்க வேண்டும், மனிதர் மேல் அன்பு இருக்க வேண்டும். தேவன் மேல் அன்பு இல்லை, மனிதர் மேல் அன்பு இல்லை என்கிற நிலை பாவ நிலைமை. அந்த பாவ நிலைமையில் இருக்கிறதே பாவம்தான். அவன் இந்த 10 கட்டளைகளையும் மீறுகிறான். உள்ளே பாவம் இருக்கிறது என்பதை இந்த மீறுதல்கள் வெளிப்படுத்துகின்றன. ரோமர் 14:23 பவுல் இவர் சொல்கிறார், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது பாவம். களவு செய்யாதிருப்பாயாக என்ற வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். எனக்கு தேவை இருக்கிறது, உடனே நான் திருடுகிறேன். சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு சம்பளம் ஒழுங்காக கொடுக்கவில்லை அதனால் நான் திருடுகிறேன். அது தவறு ஒன்றுமில்லை. இதெல்லாம் விசுவாசத்தினால் வராத பாவங்களாக இருக்கின்றன. என்னுடைய தேவைகளை தேவன் சந்திக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த ஊழியத்தை ஆதாய தொழிலாக நாம் நினைக்காமல் தேவனுக்கு செய்கிற ஊழியமாக மாத்திரம் செய்வோம், இதனால் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது என்றால் நாம் திருடுகிறவர்களாக காணப்படுகிறோம்.
விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. தேவனை நான் நம்பவில்லை, தேவனை நான் நம்பவில்லை. இந்த விசுவாசம் கூட எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும்? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கலாத்தியர் 5:6. எல்லாம் சுற்றி சுற்றி அன்பு, விசுவாசம், பிரமாணம் என்று வருவதை நாம் பார்க்க முடிகிறது. பிரமாணத்தின்படி நடப்பது அன்பு. அன்பு இருந்தால் விசுவாசிப்போம், விசுவாசம் இருந்தால் அன்பு உண்டாகும். எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சவுலை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவனுக்கு தேவன் மேல் அன்பு இல்லை, மனிதன் மேலும் அன்பு இல்லை. அதனால் அவன் செய்கிற சில செயல்கள் உலக பார்வைக்கு மனிதன் மேல் அன்புடையதாக தெரிந்தாலும் தேவன் மேல் அவன் அன்பில்லாதவனாக செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அவற்றையெல்லாம் அழித்து விடு என்று ஆண்டவர் சொன்னார். தேவன் சொல்கிறார், அவ்வளவுதான். உலகிய மக்களுக்கு இப்படி அழிப்பது நியாயமா என்ற கேள்வி எழும்பலாம். ஆனால் தேவன் சொன்னார் என்றால் அதை செய்ய வேண்டியது அவசியம். உன்னுடைய வீட்டிற்குள்ளாக பாம்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். வந்துவிட்டு போகட்டும், அது ஒரு உயிரினம், அதை நாம் தொடக்கூடாது, அழிக்கக்கூடாது என்றால் பேசிக்கொண்டிருப்பீர்கள். எங்கே கம்பு, அடித்து கொல்லுங்கள், ஓடு ஓடு, அங்கேருந்து தப்பித்து விடு என்று என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். பாம்பு இல்லைங்க, கரப்பான் பூச்சியை பார்த்து குதிக்கிற ஆட்டில் இருக்கிறார்கள், பள்ளியை பார்த்து குதிக்கிற ஆட்டில் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு தெரியும் யார் உயிரோடு இருக்க வேண்டும், யார் உயிரோடு இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருக்கு தெரியும். சவுலிடம் நேரடியாக, அவன் ஒரு ராஜாவாக இருந்ததினால, அவர்களை அழித்து விடு என்று சொன்னார். அவன் அழிக்கவில்லை. அழித்து விடு என்று சொன்னால் 10 கற்பனையிலே கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கற்பனையை மீறுவதாகும். சவுல் மீறவில்லை, ஆனால் அவன் ஆட்சி அழைக்கிறான். அதனால் தேவனை விசுவாசிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை, தேவன் மேல் அன்பு இல்லை. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடு என்று சொன்னார். நம்முடைய மொழியிலே பலியிடுதல் என்கிற வார்த்தை மிக மேன்மையான ஒரு வார்த்தை. வேதத்தை நம்பாத ஒரு மனிதன் அதை என்ன சொல்லுவான், கொலை என்று சொல்லுவான். ஆபிரகாம் இடத்துல அவன் மகனை கொலை செய்யுமாறு தேவன் சொல்கிறார், அவன் செய்ய போகிறான். அதனால் அவனை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிறோம். இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒன்று செய்ய சொன்னால் நாம் செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம், நமக்கு எல்லாம் தெரியாது என்பது தான் உண்மை. அதற்காக இன்றைக்கு யாரையாவது கொலை செய்து விட்டு ஆண்டவர் என்னை கொலை செய்ய சொன்னார் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அதற்கு அரசாங்கம், நிர்வாகங்கள் இருக்கின்றன. இந்த வார்த்தைகளும் சொல்லப்பட்ட காலத்தில் இப்போது இருக்கிற ஒரு நிர்வாக அமைப்பு இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். அந்த சமயத்தில் ஆண்டவர் இப்படி செயல்பட சொல்லியிருக்கிறார். அப்படினால் ஏன் இப்படி நாம் செய்கிறோம்? சவலை போல நாம் ஏன் இப்படி செயல்படுகிறோம்? எல்லா பாவ மனிதர்களும் ஏன் இப்படி செயல்படுகிறார்கள்? பாவமில்லாத மனிதர்கள் என்று எவரும் இல்லை. எனவே எல்லா மனிதர்களையும் தான் சொல்கிறேன். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், ரோமர் 5:10. நாம் அந்நியராக இருந்தோம், துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாக இருந்தோம், கொலோசியர் 1:21. ஆண்டவர் சொல்கிறார், நான் கூப்பிட்டேன், நீங்கள் கேட்கவில்லை, நான் என் கையை நீட்டினேன், கவனிக்கிறவனும் ஒருவனும் இல்லை, நீதிமொழிகள் 1:24. நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று ஏசாயா 65 சொல்கிறார். ஆனால் நாம் என்ன பதில் சொல்கிறோமாம்? நீ உன் மட்டிதரே, உன் வேலையை ஆண்டவரே நீ பார்த்து கொண்டிருக்கும், எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ உன்மட்டிலரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள். எனக்கு தெரியும், நான் வித்தியாசமான ஆள், உன்னை காட்டிலும் நல்லவன் என்று ஆண்டவரை பார்த்து பேசுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதனால் தானே நம்ம கோபம் வருகிறது, தேவன் நியாயம் செய்யவில்லை, அவனை ஏன் இப்படி விட்டு வைத்திருக்கிறார், எனக்கு ஏன் இது என்றெல்லாம் கேட்கும்போது நாம் என்ன சொல்கிறோம்? உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறோம். நீ உன்மட்டிலரு, என் சமீபத்திலே வராதே என்று சொல்கிறோம். இதற்கு காரணம் என்ன? நமக்குள்ளாக இருக்கிற பாவத்தன்மை. இவர் தேவனை விட்டு பிரிந்து இருப்பது தான் பாவம். அந்த பாவத்தை செயல்களிலே நாம் வெளிப்படுத்தவும் செய்கிறோம். முதலிலே உள்ளத்திலே இந்த பாவம் இருக்கிறது, பின்பு செயலிலே வருகிறது. பாவம் என்றால் என்ன என்பதை மறுபடியுமாக வலியுறுத்தி விரும்புகிறேன். தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல், தேவனையும் மனிதர்களையும் நேசிக்காமல் இருக்கிறது தான் பாவம். அந்த பாவமானது நியாயப்பிரமாணத்தை மீறுவதாக வெளிப்படுகிறது. அப்படியானால் பாவ நிவாரணம் எப்படி நடக்க வேண்டும்? பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுது, தேவன் மேல் இருக்கிற இந்த கோபம் நமக்கு போக வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆரம்பத்தில் சொன்ன அந்த பதிலீட்டு அரசன் சடங்கில் தேவன் அரசன் மேல் கோபமாக இருந்ததாகவும், அந்த கோபம் நீங்குவதற்காக இன்னொரு மனிதனை அரசனாக வைத்து பலியிடுவதாகவும் அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள். தேவனை பற்றி இப்படித்தான் சாத்தான் தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறான். ஆனால் நாம் இங்கே பார்த்தோம்,
யார் யார் மேல் கோபத்தில் இருக்கிறது? நாம் தேவன் மேல் கோபமாக இருக்கிறோம். தேவனுடைய கோபம் என்று ஒன்று இருக்கிறது, அதை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் பாவம் என்பது நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருத்தல், தேவனுக்கு அந்நியர்களாக இருத்தல், தேவனை நேசிக்காமல் இருத்தல், தேவன் வேண்டாம் என்று அவரை ஒதுக்குதல், நான் என்னுடைய காரியத்தை பார்த்து கொள்வேன் என்று சொல்லுதல். எவ்வாறு தேவன் நம்மை தம்மோடு ஒப்புரவாக பிரயாசப்படுகிறார்? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று 2 கொரிந்தியர் 5:19 பவுல் சொல்கிறார். இது என்ன ஒப்புரவாக்குதல், எப்படி நடக்கிறது? Esaias 53:5 பாருங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டதினாலே நமக்கு சமாதானம் ஏற்படுகிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. சரி, இந்த சமாதானம் எங்கே உண்டாகிறது? மறுபடியும் இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இந்த சமாதானம் தேவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது என்று பிசாசு சொல்வதற்கு ஆசைப்படுகிறார். அதுவரைக்கும் அவர் உன்னை நேசிக்கவில்லை என்று சொல்வதற்கு ஆசைப்படுகிறார். ஆனால் அவருடைய தழும்புகளால் தேவன் மனம் மாறினார் என்று வேதாகமம் சொல்லவில்லை. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதாகமம் சொல்கிறது. தழும்புகளால் குணமாவது என்பதை யோசித்திருக்கிறீர்களா? பொதுவாக இரத்தத்தால் என்று தான் நான் பேசுவோம். இரத்தத்தை பூசி என்னை சுத்திகரி மாண்டவரே என்று நான் பேசியிருப்போம், சொல்லியிருப்போம். ஆனால் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? இரண்டும் ஒரே அர்த்தம்தான். ஆனால் இந்த பூசுவதற்கு அங்கே என்ன இருக்கிறது? தழும்பு என்பது ஒரு காயம். அவருடைய உடம்பில் பட்ட அந்த காயம் தழும்பாக மாறியிருக்கிறது. அந்த தழும்பு எவ்வாறு நம்மை சுகப்படுத்த முடியும்? இதை சொல்வதற்கு ஒரு உவமை நான் சொல்வது உண்டு. அதை இப்போதும் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஆகாது என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் தவறு உங்கள் மேல் இல்லை, என் மேல் தான் தவறு. யாரோ ஒருவர் என்னிடத்தில் வந்து உங்களை பற்றி தவறாக சொல்லி, அவர் உங்களிடத்தில் அன்பாக இல்லை, உங்களுக்கு விரோதமாக இப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை சொன்ன மாத்திரத்தில் நான் அதை நம்பி உங்களை நான் வெறுக்கிறேன். இதுதான் மனித இனத்திற்கு நடந்தது. சாத்தான் ஏவாரிடத்தில், தேவன் நல்லவர் இல்லை, நீங்கள் நல்ல நிலைக்கு வருவதை அவர் தடுத்து விட்டார் என்று சொன்ன பொய்யை நம்பி தேவனை விட்டு விலகி விடுகிறாள். அதே போல் யாரோ ஒருவர் உங்களை பற்றி என்னிடத்தில் தவறாக சொன்னதினாலே உங்களை விட்டு நான் விலகி விடுகிறேன். ஆனால் நீங்களோ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறீர்கள், என்னிடத்தில் பேசுவதற்கு மிகவும் முயற்சி எடுக்கிறீர்கள். உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் விலகி ஓடி விடுகிறேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் முழுவதும் என் கைகளை நீட்டினேன், நீ உன்மட்டில் இரு, என்னிடத்தில் வராதே என்னை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று வருத்தப்படுகிறார். ஒரு நாள் என்னை சந்திக்கத்தக்கதாக நீங்கள் வருகிறீர்கள். நான் முகத்தை திருப்பிக் கொண்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு நடக்கிறேன். உங்களை பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை, உங்களை நான் வெறுக்கிறேன். உன் வேலையை பார்த்து கொண்டு போ, எதற்காக நீ தொந்தரவு செய்கிறாய் என்ற என்னுடைய உள்ளத்தில் எண்ணம் ஓடுகிறது. என்னுடைய பெயர் சொல்லி கூப்பிடுகிறீர்கள், நான் திரும்பி பார்க்கவில்லை. திடீர்ந்து எனக்கு எதிராக வந்து கொண்டிருந்தவர்கள், ஐயா உங்களை ஒரு மாடு முட்டு வந்தது, அந்த மாட்டிற்கு குறுக்காக அந்த நபர் குறுக்கே விழுந்து உங்களை காப்பாற்றி விட்டார், அவர் காயப்பட்டு கிடக்கிறார் என்று சொல்கிறார். திரும்பி பார்க்கிறேன், நீங்கள் மாட்டால், மாட்டின் கொம்பால் குத்தப்பட்டு தரையில் கிடக்கிறீர்கள், உங்கள் உடலிலிருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கு உங்கள் மேலே இருந்த என்னுடைய கோபம் எல்லாம் நீங்கிவிடுகிறது. நீங்கள் என்னால் அனுபவித்திருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுடைய ரத்தம் என் பாவங்களை கரைத்து விடுகிறது. அதற்கு பிறகு எப்போதெல்லாம் உங்களை சந்திக்கிறேனோ அப்போதெல்லாம் இந்த தழும்பை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் எவ்வளவு அன்பின் மேல் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இதற்கு பெயர் தான் பாவ நிவாரணம், இதற்கு பெயர் தான் சமாதானம். இந்த சமாதானத்தை வேறொரு வழியிலும் கூட பண்ணலாம், இந்த ஒப்புரவாகுதலை வேறொரு வழியிலும் கூட பண்ணலாம். நான் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் எனக்கு உதவி செய்து, அந்த உதவியை நீங்கள் தான் செய்தீர்கள் என்று புரிந்து கொள்ளும் போது கூட இந்த சமாதானம் வந்துவிடலாம். அப்படித்தான் அநேகர் தேவனோடு சமாதானமாகிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த தேவன் நமக்காக செய்த பலியையும் புரிந்து கொள்கிறார்கள். அந்த சமாதானம் போதாதா என்றால் போதாது. ஏன் போதாது? இவர் சாகவில்லை என்றால், நாம் தேவனோடு இப்போது சமாதானம் ஆனாலும் நித்தியமாக அவரோடு உறவு கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும். நாம் செய்த பாவங்களின் நிமித்தமாக நாம் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டனை மரணம். அந்த மரணத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த விடுதலையை தான் இயேசு பலியானதினால எனக்கு தந்திருக்கிறார். தண்டனையிலிருந்து நான் தப்புகிறேன். எனவே இந்த ஒப்புரவாதத்தில் 2 வழிகளில் நடக்கிறது. தேவன் எனக்கு செய்கிற நன்மைகளை நான் புரிந்து கொள்ளும்போது
ஒப்புரவாகுதல் உண்டாகிறது. அந்த நன்மையின் சிகரமாக அவர் என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்ட சிலுவை எனக்கு ஒப்புரவாகுதலை தருகிறது. அப்போது என்ன நடக்கிறதாம்? எபிரேயர் 10:22 பாருங்கள், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்டுகிறது. அந்த இரத்தத்தை தெளிப்பார்கள் என்றெல்லாம் வழிமுறைகளில் வாசிக்கிறோம் அல்லவா, அதுதான். உடனே ஆண்டவர் அங்கே இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம மேலே தெளிக்கிறாரெல்லாம் நினைக்காதீங்க. இது அடையாளமாக நிழலாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இதனால் என்ன நடக்கிறது? துர்மனசாட்சி நீங்குகிறது, என்னுடைய மனசாட்சி சுத்தமாகிறது. எபிரேயர் 9:14 இதே கருத்தை சொல்வதை பாருங்கள், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியிலே சுத்திகரிப்பு உண்டாகிறது. ஏதோ நேர்க்கனே பார்த்தோம், காளை வெள்ளாட்டுக்கடா ஆகிய பலிகளினாலே மனசாட்சியில் சுத்தம் உண்டாகவில்லை என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா. ஆனால் இயேசுவாகிய பலியை நாம் யோசித்து பார்க்கும்போது தேவனுடைய அன்பை நாம் உணர்கிறோம். அதனால் அவர் மேல் இருக்கிற கோபம் நீங்கி அவரோடு நாம் ஒப்புரவாகிறோம். இந்த ஒப்புரவாகுதலை பற்றி லேவியராகமத்திலும் நாம் வாசிக்கிறோம், யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்து நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது என்ற எரேமியா 17:1 நாம் பார்க்கிறோம். பாவங்கள் எங்கேயெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன? நம்முடைய இருதயத்தின் பலகையில் எழுதப்பட்டிருக்கின்றன, பலிபீடங்களுடைய கொம்புகளில் பதிந்திருக்கின்றன. இரண்டு பலிபீடங்கள் இருந்தன. அந்த இரண்டு பலிபீடங்களின் கொம்புகளிலும் இரத்தத்தை பூசுவது வழக்கமாக இருந்தது. அப்படி இரத்தத்தை பூசிய போது பாவ நிவர்த்தி உண்டாயிற்று என்று லேவியராகமம் 4 வாசிக்கிறோம். சிலர் செய்த பாவங்களுக்கு தூபபீடத்தின் கொம்பிலே இரத்தத்தை பூசினார்கள், சிலர் செய்த பாவங்களுக்கு தகன பலிபீடத்தின் கொம்பிலே இரத்தம் பூசினார்கள். அப்படி இரத்தத்தை பூசுவது பாவ நிவர்த்தி உண்டாக்கிற்று என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாவ நிவர்த்தி என்றால் ஒப்புரவாகுதல். பலிபீடத்தின் கொம்பிலே இரத்தம் பூசினால் எப்படி ஒப்புரவாகுதல் நடைபெற முடியும்? இறைமையா 17:1 நமக்கு விளக்கம் சொல்கிறது, பலிபீடங்களின் கொம்புகளில் பதிந்திருத்தல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நம்முடைய இருதயத்தின் பலகையில் பாவம் பதிந்திருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. சில சமயங்களில் நாம் செய்த பாவங்களை நாம் மன்னிப்பது இல்லை, அப்படி வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. மற்றவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பது இல்லை, அதனாலும் நமக்கு வேதனை இருப்பது உண்டு. இயேசுவானவர் பலியானார் என்பதை நான் உணரும்போது இந்த இரண்டு பாவங்களுமே என் மனதை விட்டு போக வேண்டும். அதுதான் துர்மனசாட்சி நீங்கள் சுத்திகரிக்கப்படுதல் என்று வேதாகம் பேசுகிறது. அப்படி நீங்கும்போது தான் ஊழியம் செய்ய முடியும் என்றும் வேதாகம் பேசுகிறது. அதனால்தான் மற்றவர்கள் மேலே கோபத்தோடு நாம் செய்கிற எந்த வேலையும் மெய்யான ஊழியம் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்க வேண்டும். நாம் செய்கிற ஊழியம் நமக்காக அல்ல, அவர்களுக்காக செய்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் நாம் அவர்களை நடத்துகிற விதம், நாம் அவர்களை பார்க்கிற விதம் நிச்சயமாகவே மாறும். தேவன் நிச்சயமாகவே நம்மை மன்னிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் இந்த நம்பிக்கையை நாம் அசைவில்லாமல் உறுதியாக அறிக்கையிடலாம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் எவ்வளவு தூரம் உண்மையுள்ளவர் என்பதை ஆதியாகமம் 15 நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் இடத்துல பலி மிருகங்களை கொண்டு வரும்படியாக சொல்கிறார். அவற்றை என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அவற்றையெல்லாம் 2 துண்டாக வெட்டி வைத்துவிட்டு ஆபிரகாம் காத்திருக்கிறார். அந்நாட்களிலே உடன்படிக்கை செய்யும்போது இது போன்ற செய்வது உண்டாம். ஆனால் ஆபிரகாமுக்கு அது தெரியும், என்னென்ன மிருகங்களை கொண்டு வா என்று சொன்ன மாத்திரத்தில் தேவன் என்ன செய்யப் போகிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார். அவற்றை வெட்டி துண்டங்களாக வைத்துவிட்டு காத்திருக்கிறார். அதற்கு பிறகு இருள் உண்டான பிறகு புகைகிற சூளையும் அக்கினி ஜுவாலையும் அந்த துண்டங்கள் வழியாக கடந்து போவதாக காணப்பட்டது என்று ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அக்காலத்தில் இவர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்பதை எரேமியா 34 நாம் வாசிக்கிறோம். யூத தலைவர்கள் அநேகர் அடிமைகளை வைத்திருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களை தங்களுக்கு அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அவர்களை விடுதலை செய்ய வேண்டிய காலத்தில் விடுதலை செய்ய வேண்டும் என்று எரேமியா அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார். எனவே தேவனுடைய சமூகத்தில் இது போன்ற ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அதை மீறுகிறார்கள். அப்போது இறைமை என்ன சொல்கிறார் என்று பாருங்கள், என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவே கடந்து போகும்படி அவர்களை ரெண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போலாக்குவேன் என்று சொல்கிறார். அப்படி கடந்து போவதன் மூலமாக இந்த உடன்படிக்கையை செய்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த உடன்படிக்கையின்படி நான் நடக்காவிட்டால் என்னை இதுபோல துண்டித்து போட்டு விடலாம்.
ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்த போது ஆபிரகாம் சென்றிருக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாம் செல்லவில்லை. தேவனுடைய பிரசன்னம் அங்கே காட்டப்படுகிறது. இரண்டு அடையாளங்கள் தெரிகின்றன. அந்த இரண்டு அடையாளங்கள் ஒன்று தேவனையும் இன்னொன்று மனிதரின் பிரதிநிதியாக இருக்கிற இயேசுவையும் சுட்டிக்காட்டுகின்றன என்று நாம் சொல்லலாம். பாடப்புத்தகம் பக்கம் 70 அவர் வாசிக்கிறோம். உடன்படிக்கையை மீறுகிறவர் அந்த மிருகங்களைப் போல துண்டிக்கப்படுவார் என்பதற்கு அடையாளமாக இரு சாராரும் அந்த துண்டங்களுக்கு நடுவே நடந்து செல்ல வேண்டும். ஆனால் தேவன் மட்டுமே அந்த துண்டங்களுக்கு நடுவே கடந்து சென்றார். தம்முடைய வாக்குறுதியை தாம் மீறப்போவதில்லை என்பதை அதன் மூலம் காட்டினார். இந்த வாக்கு மாறாத தேவனை நாம் ஒரு நாளும் புறக்கணிக்காமல் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம், நம்முடைய இருதயம் இந்த தேவனை நம்புவதனாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதனாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏசாயா 53 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தம்மை பற்றி அறிகிற அறிவினாலே அவர் அநேகரை நீதிமான்களாக்குவார். தேவனை அறிகிற அறிவு என்றால் தேவன் எவ்வளவு தூரம் நம்மேல் பாசத்தோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிற அறிவினாலே நம்முடைய மனது சுத்திகரிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 20:28 பாருங்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. நாம் அவரை சம்பாதிக்கவில்லை, அவர் நம்மை சம்பாதித்து கொண்டார் என்று வேதாகம் சொல்கிறது. நம்மை சம்பாதிப்பதற்காக அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார் என்று வேதாகமும் சொல்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளும்போது இந்த தேவன் மேலே நிச்சயமாக நமக்கு அதிகமான அன்பு உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. தேவன் இவ்வாறு தம்மை தியாகம் பண்ணினார் என்பதை உணரும்போது தான் பாவ நிவர்த்தி உண்டாகிறது. காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே, இதை எபிரேயர் 10:4 நாம் வாசித்தோம் அல்லவா, அது இப்போது நன்றாக புரியும் என்று எண்ணுகிறேன். காலை நமக்காக ரத்தம் சிந்தினதென்றால் காலை நம்மேல் அன்பாக இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஆனால் இங்கே காலை தானாக செல்லவில்லை, நாம் தான் அதை பிடித்து கொண்டு போய் வெட்டுகிறோம். வெள்ளாட்டுக்கடா நமக்காக உயிரை விட்டது என்றால் வெள்ளாட்டுக்கடா நல்லது என்று சொல்லலாம். தேவன் நல்லவர் என்று எப்படி சொல்வது? தேவனோ எப்படி ஒப்புரவாக முடியும்? அதனால்தான் இந்த காலை வெள்ளாட்டுக்கடாக்களின் ரத்தம் பாவங்களை நீக்கி இந்த ஒப்புரவாக்குதலை உண்டாக்கவில்லை என்று சொல்கிறார். நிவர்த்தி செய்தல், பாவங்களை நிவர்த்தி செய்தல், பாவ நிவாரணம் என்பதெல்லாம் ஒப்புரவாக்குதலை சுட்டிக்காட்டுகிற வார்த்தைகள் என்பதை இப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சில முக்கியமான கேள்விகளை நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன், யோசித்து பாருங்கள். இயேசுவை பலியிட்டவர் யார்? அதாவது இயேசுவாகிய பலியை கொடுத்தவர் யார்? மனிதரா தேவன்? மனிதர் கொடுத்தால் தேவனை சமாதானம் பண்ணுவதற்கு மனிதன் முயற்சி எடுப்பதாக நாம் சொல்லலாம். ஆனால் இங்கே தேவன் அல்லவா பலியிடுகிறார்? அதனால் அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக மாறுகிறது. சமாதான முயற்சி எடுக்கிறவர் தேவனா மனிதரா? யாக்கோபு ஏசா அனுபவத்தை நீங்கள் யோசித்து பாருங்களேன். யாக்கோபு மேல் ஏசா கோபத்தில் இருக்கிறார். யாக்கோபு ஊருக்கு திரும்பி வருகிறார். அவரை எதிர்கொண்டு ஏசா வருகிறார். அப்போது யாக்கோபு அநேக பரிசுகளை தனக்கு முன்னராக ஏசாவுக்கு அனுப்புகிறார். எதற்கு? ஏசாவின் கோபம் கொஞ்சம் தணியும் என்று அவன் நினைக்கிறான். என பரிசு கொடுக்கிறவர் அடுத்தவருடைய மனதை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார். அப்படியானால் இயேசு ஆகிய பலியை கொடுத்தவர் தேவன் என்றால் அவர் சமாதானமாக முயற்சி எடுக்கவில்லை, நம்மை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் மனம் மாற வேண்டியது தேவனா மனிதரா? யார் மேலே தவறு இருக்கிறது? யார் மனது மாற வேண்டும்? மத்தியஸ்தராக இருக்கிறவர் யாரிடத்தில் பேச வேண்டும்? உங்களையும் என்னை வைத்து ஒரு ஊமை சொன்னேன் அல்லவா, நீங்கள் நல்லவர், உங்கள் மேல் தப்பு எதுவும் இல்லை, என்மேல் தான் தவறு, என்னிடத்தில் பேசுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள், ஆனால் நான் பேச மறுக்கிறேன். நம் ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பதற்கு ஒரு மத்தியஸ்தர் வேலை செய்தார் என்றால் அவர் என்னிடத்தில் பேச வேண்டுமா உங்களிடத்தில் பேச வேண்டுமா? என்னிடத்தில் தான் பேச வேண்டும். அப்படியால் தேவனோடு நம்மை சமாதானம் பண்ணி வைக்கிற வேலையை செய்ய வருகிற மத்தியஸ்தர் தேவனிடத்தில் பேச வேண்டுமா நம்மிடத்தில் பேச வேண்டுமா? யாருடைய மனதை இங்கே மாற்ற வேண்டும்? இதை புரிந்து கொள்வது மிகவும் மிகவும் நல்லது. சிலுவையில் இயேசு செய்தவற்றையெல்லாம் யோசித்து பாருங்கள். மனிதனுடைய பாவத்திற்காக தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். தேவனை வெளிப்படுத்தினார். தேவன் நல்லவர் இல்லை என்பது சாத்தானுடைய குற்றச்சாட்டு. இல்லை, அவர் நல்லவர்தான் என்பதை இயேசுவானவர் வாழ்க்கையின் மூலமாகவும் மரணத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். இதன் மூலமாக சாத்தானுக்கு ஒரு பெரிய தோல்வி கிடைத்தது என்று வேதாகம் நமக்கு சொல்கிறது. தேவன் நல்லவர் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். சொல்லுவோமா? தேவன் நல்லவர் எல்லா காலங்களிலும்,
எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. இந்த பலி நியாய விசாரணை சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது. அது எப்படி என்பதை நாம் பார்ப்போம். நமக்கு ஆதரவான விசாரணை அவ்வப்போது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எபிரேயர் 10:30 சொல்கிறது, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று நாம் அறிவோம். தேவன் தான் சொல்லியிருக்கிறார், நான் பழிவாங்குவேன், நான் பதில் செய்வேன். அப்படியானால் பழிவாங்குவதற்கான ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்கிறோம் என்றால் தேவனுடைய இடத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதாவது வைகாரியஸ் ஃபலைடி, தேவனுக்கு பதிலாளி, தேவகுமாரனுக்கு பதிலாளி என்ற இடத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். பழிவாங்குவதற்கு திட்டமிடுகிறவர்கள் இதை குறித்து யோசிக்க வேண்டும். தேவன் பார்த்துக்கொள்வார். உபாகம் 32:35 ஆண்டவர் சொல்வதை பாருங்கள், பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது, ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும், அவருடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்று என்றும், அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றால் அவர்களை குற்றவாளியாக நியாயம் தீர்ப்பார் என்று அர்த்தமில்லை. நியாயம் தீர்த்தல் இரண்டு விதங்களிலே இருக்கும், விடுதலை தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு. இங்கே விடுதலை தீர்ப்பை பற்றி பேசுகிறார். தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். பழிவாங்க வேண்டியவர்களை பழிவாங்குவார், பரிதாபப்பட வேண்டியவர்கள் மேல் பரிதாபப்படுவார் என்பது வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒருவேளை என்ன மேல் கோபத்தோடு நமக்கு இடைஞ்சல் பண்ணினவர்களை தேவன் பழிவாங்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களையும் தேவன் திருத்த பார்ப்பார், திருநிலம் மன்னிப்பார். இந்த எண்ணம் அவர்கள் மேல் நமக்கு இருக்கிற கோபத்தை நாம் நீக்க வேண்டும். என்னை மன்னிப்பது போல அவனையும் மன்னிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். என்னை மன்னிப்பது போல அவளையும் மன்னிப்பதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். அவனை மன்னிக்கக்கூடாது, அவளை மன்னிக்கக்கூடாது என்று ஆண்டவரிடத்தில் சொல்வேன் என்றால் மன்னிப்பை நான் எழுந்து விடுவேன் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. என்னை பழிவாங்குதலை தேவனிடம் விட்டுவிட்டு சமாதானத்தை நாம் விரும்பினால் நம் நியாயத்தை தேவன் வெளிப்படுத்துவார். நம்முடைய ஆசை இதுவாகத்தான் இருக்க வேண்டும், தேவன் பார்த்து கொள்வார் என்று தேவனிடத்தில் விட்டு விடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீதிமானை தீர்க்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி இருப்பதாகத்தான் வேதாகமம் சொல்கிறது. அந்த வழியை நாம் விட்டுவிட்டோம் என்றால் வேறு வழியே இல்லை என்பதை எபிரேயர் புத்தகம் நமக்கு சொல்கிறது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. சத்தியம் என்றால் என்ன? கொள்கை என்று நாம் நினைக்கிறோம், கொள்கை என்று அர்த்தம் இல்லை. நானே சத்தியம் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 8:44-46 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே சத்தியம், பொய் என்ற இரண்டு வார்த்தைகள் வருவதை பார்க்க முடியும். சாத்தான் பொய் சொன்னான், இயேசு சத்தியத்தை சொன்னார். சாத்தான் என்ன பொய் சொன்னான்? தேவன் நல்லவர் இல்லை என்று சொன்னான். இயேசு என்ன சத்தியத்தை சொன்னார்? தேவன் நல்லவர் என்று சொன்னார். தேவன் நல்லவர் என்கிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், பாவம் என்றால் அன்பு இல்லாமை, நாம் அன்பில்லாதவர்களாக இருந்தால், ஆம் அவர் அன்புள்ளவர், அவருடைய பிள்ளையாகிய நானும் அவரை போல இருக்க வேண்டும். நான் திட்டமிட்டு மனப்பூர்வமாய் நான் அன்பாக இருக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்துவிட்டால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியின் இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று எபிரேயர் 10:26-27 சொல்கிறது. வேறு பலி இல்லை. அவர் நமக்காக பலியானார் என்பதை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் நாம் அன்பற்றவர்களாக இருக்க முடியாது, மனப்பூர்வமாய் பாவம் செய்ய முடியாது. நாம் அப்படி இருக்கிறோமா? இயேசு சொன்ன ஒரு உவமையை பார்ப்போம். விருந்தாளிகளை பார்ப்பதற்காக ராஜா உள்ளே பிரவேசித்தார். இது எப்போது நடந்தது? ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார், தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக விருந்த ஆயத்தம் பண்ணினார் ராஜா. அநேகரை உள்ளே அழைக்கிறார். அப்படி அநேகர் உள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக ராஜா வருகிறார். அங்கே கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை பார்க்கிறார். அந்நாட்களில் இந்த ராஜாக்கு ஒரு கல்யாணம் செய்தால் வருகிற விருந்தினர்கள் அனைவருக்கும் அவர்கள் உடை கொடுப்பார்கள். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று அவனிடத்தில் கேட்கிறார். அவன் அதற்கு பேசாமல் இருக்கிறான். ராஜா கொடுத்த கல்யாண வஸ்திரத்தை அணிந்து கொள்வதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. இது எதை காட்டுகிறது தெரியுமா? தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கிற நீதிமானாகுதல் என்னும் அந்த ஈவை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. நீர் என்ன வேண்டுமானாலும் செய்ய மாட்டவரே, நான் நல்லவனாக நடந்துதான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறவர்கள் இவர்களை வியாபார கிறிஸ்தவர்கள் என்று ஒருவர் அழைக்கிறார். நீ எனக்கு ஒரு பொருள் கொடுத்தால் நான் ஒன்று உனக்கு திரும்ப தருவேன், அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய பொருள் எனக்கு வேண்டாம், உன்னுடைய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி இருக்கிறவர்களால் மற்றவர்களிடத்தில் அன்பாக இருக்க முடியாது. அதாங்க பிரச்சனை.
தங்களை நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற இவர்கள் மற்றவர்களிடத்தில் அன்பற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படித்தான் இருக்கிறார்கள். என் கிரியைகளின் மூலமாக நான் நல்லவனாக மாறிவிடுவேன் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களை மிக மிக கேவலமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வியாபார கிறிஸ்தவர்களாக இல்லாமல் தேவன் கொடுக்கிற ஈவை நாம் பிச்சையாக பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்றால் நமக்கு ரட்சிப்பு நிச்சயம். இல்லை என்றால் அந்த ஓமையில் இயேசுவான சொன்னது போல இவனை புறம்பான இருளில் போடுங்கள் என்ற தீர்ப்பு எழுதப்படும் என்று தெரிகிறது. ரட்சிப்புக்கு கிறிஸ்துவின் பலியை ஏற்காமல் தங்கள் சொந்த கிரியைகளை நம்புவோர் நிலை இதுதான் என்பது நமக்கு தெரிகிறது. தேவனுடைய குணம் அன்பு என்பதை புரிந்து கொண்ட பிறகு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிறகும் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களால் மற்றவர்களை மன்னிக்க முடியாது, அவர்களிடம் அன்பு காட்ட முடியாது. அதனால் நிம்மதி இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. அவன் இப்படி செய்து விட்டான், இவள் இப்படி செய்து விட்டாள், என்ன ஆண்டவர், ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஏன் இப்படி நடக்கிறது. தேவனிடம் ஏமாற்றம் எனும் ஒரு புத்தகத்தில் டக்ளஸ் என்ற மனோதத்துவ நிபுணரை பற்றி ஆசிரியர் எழுதுகிறார். மனோதத்துவ நிபுணராக அவர் ஏராளம் சம்பாதித்தார், நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தது. அந்த நிலையிலே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு எளியவருக்கு உதவி செய்யப் போகிறேன் என்று அவர் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார். அநேகருக்கு உதவி செய்தார். இந்த சூழ்நிலையிலே அவருடைய மனைவிக்கு மார்பில் புற்றுநோய் வந்தது, முடி கொட்டியது, மிகவும் பலவீனமானார். ஒரு நாள் அவரும் அவருடைய மனைவியும் மகளும் காரில் சென்று கொண்டு வந்தபோது ஒரு குடிகார ஓட்டுநர் எதிராக வந்த நபர் இந்த காரின் மேல் மோதி ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்திவிட்டார். மனைவிக்கு ஒன்றும் ஆகவில்லை, மகளின் கை முறிந்துவிட்டது, முகத்தில் பல காயங்கள் ஏற்பட்டன, டக்ளஸுடைய தலையில் அடிபட்டது, அந்த அடியினாலே அவருடைய கண்கள் பாதிக்கப்பட்டன. இரண்டு கண்களாலும் ஒரே இடத்தை அவரால் பார்க்க முடியாது, ஒரு கண் மிகவும் பாதிக்கப்பட்டது. அதனால் அவரால் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவருக்கு மிகவும் பிடித்தது வாசிப்பது, இப்போது வாசிக்க முடியாமல் போய்விட்டது, படியேற முடியாமல் போய்விட்டது. இப்படி பலவிதமான கஷ்டங்களை அவர் பட்டுக்கொண்டிருந்தார். அப்போது அவரிடத்தில் வந்து தேவனுடைய நியாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று இந்த புத்தகத்தின் ஆசிரியர் கேட்கிறார். பல விளக்கங்களை அவர் சொல்கிறார், பேசுகிறார். பேசிவிட்டு அவர் சொல்கிறார், நியாயம் இல்லாதவை வாழ்வில் நடப்பதால் தேவனிடம் நியாயமில்லை என்று சொல்லிவிட முடியாது. அநேக நியாயமற்ற காரியங்கள் நடக்கிறதுனால நம்முடைய உள்ளத்தில் இந்த கேள்வி எழுப்புகிறது. நம்முடைய வீட்டில் நடந்திருக்கிறது, வேறு எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி எழுப்புகிறது, என்ன ஆண்டவர், அவர் நல்லவரா, வல்லவரா என்ற கேள்வி எழுப்புகிறது. ஒன்று, அவர் நல்லவராக இருந்து வல்லவராக இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது நல்லவராக இல்லாமல் இருந்து வல்லவராக இருக்க வேண்டும் என்றுதான் பல சமயங்களில் மனிதர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். ஆனால் கஷ்டப்படுகிற இவரை போன்றவர்கள் சொல்கிறார்கள், நியாயமில்லாதவை வாழ்வில் நடப்பதனால தேவனிடம் நியாயமில்லை என்று நான் சொல்ல ஆயத்தமாக இல்லை. நான் வாழ்வது பாவ உலகம், சாத்தான் என்று ஒருவன் இருக்கிறான், இப்படித்தான் நடக்கும். என் தேவன் ஒன்றை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் இறுதியில் அது நன்மையாக முடியும். இதுபோன்ற ஒரு விளக்கத்தை சொல்லி எல்லோரையும் சமாதானப்படுத்த முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் வேதாகமம் அப்படித்தான் சொல்கிறது. யோபு புத்தகத்தை படித்து பாருங்களேன். யோபுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் நியாயமானவைகளா? அவர் கஷ்டப்பட்டது போதாது என்று அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், இதெல்லாம் நியாயமாக இருக்க முடியுமா கேள்வியில் எழுப்புகின்றன. ஆனால் அவரை எல்லா சூழ்நிலையிலும் நம்புகிற பிள்ளைகளுக்கு கோடா கோடி கோடா கோடி ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமில்லை, அநித்தியமானது. அவரை எவ்வளோ தூரம் நாம் நம்புகிறோம் என்பதை பல சமயங்களில் இதுபோன்று நாம் காட்ட வேண்டியது கூட அவசியமாக இருக்கலாம். அதற்காக நீங்கள் படுகிற கஷ்டம் வேண்டியது தான் என்று நான் உங்களிடத்தில் சொல்லவில்லை, எனக்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை. ஒன்று மாத்திரம் தெரிகிறது, எனக்காக மரித்த ஆண்டவர் நல்லவர். எனக்காக மரிப்பதற்கு அவர் வந்திருக்கும்போது என்னை வீணாக கஷ்டப்படுத்துவாரா? மாட்டார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நலப்பிதாவே, உங்களுடைய அன்பின் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் அகலத்தையும் புரிந்து கொள்வதற்கு
எங்களுக்கு அறிவிப்பாத ஆண்டவரே, நீங்கள் தெரிந்திருக்கிறதில் உண்மை புரிந்து கொள்ள எங்கள் மனதை பிரகாசிப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.